இப்போ உப்புக்கல் கடைக்கான மசாலாவை ரெடி பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் தயிர் சேர்த்துக்கலாம், அடுத்ததா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம், அடுத்ததா கரம் மசாலா சேர்த்துக்கலாம், அடுத்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம், அடுத்ததா காரத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மசாலா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அடுத்ததான் க்ளீன் பண்ணி வச்சு காடையை சேர்த்துக்கலாம், காடையை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா எல்லா இடத்துலையும் மசாலா போகிற மாதிரி பிரட்டி எடுத்துங்க. காடைக்கு மசாலா தடவி செம்மையாக இருக்குது. இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம அந்த கேப்பில் போயிட்டு அடுப்பு கட்டுற வேலையை பார்க்கலாம். இந்த அலுமினிய ஃபாயில நம்ம காடையை சுத்தி எடுத்துக்கலாம். காடையை மடிச்சிடலாம், நல்லா இந்த லேயர் பத்தாது, ஒரு ரெண்டு மூணு லேயர் போட்டு சுத்திக்கலாம். அடுத்த லேயர் சுத்தி எடுத்துக்கலாம், நல்லா டைட்டா போட்டுப்போம். நம்ம பண்றது வந்து பிரிய கூடாது, நல்லா டைட்டா இருக்கும். வர வச்சு கட்டும் போதே வந்து ஒரு கால் உள்ள முடிக்கணும், பார்த்து கட்டுங்க. இன்னொரு ரவுண்டையும் போட்டு மசாலா கலந்த காடையை பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில் நல்லா சுற்றி எடுத்தாச்சு. இப்போ உப்பை போட்டு அப்படியே சுற்றுவாங்க. இப்போ நம்ம தோசைகளில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில் சுற்றி எடுத்துருக்கோம். இதுக்கு மேலே காடையை வச்சு அதுக்கு மேலே உப்பை வச்சு மோல் பண்ணி எடுத்துடலாம். உப்பு மேல நம்ம மடிச்சு வச்ச காடை வச்சுக்கலாம். இப்ப உப்பு வச்சு எல்லாத்தையும் நல்லா மூடிடுவோம். நம்ம காடையை வந்து உப்பு வச்சு நல்லா மூடியாச்சு. இப்ப நெருப்புல வச்சு சுட்டுலாம். விறக சைடுல வச்சுக்கலாம், மேல பத்த வைக்கணும்ல நம்ம, அதுக்காக மேலே ஹீட் கொடுக்கணும். நம்ம எல்லாம் ஃபுல்லாக அடுக்கி வச்சுப்போம். நம்ம விறகு பார்த்தீங்கன்னா செம்மையாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். மேலே போட்டு பாருங்க, அவ்வளோ அருமையாக எரியுது. இந்த டெம்பரேச்சர்லேயே எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன, எடுத்து சாப்பிட வேண்டியதான். நம்ம செஞ்ச உப்புக்கள் காடை பார்த்தீங்கன்னா செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. மேலே வச்ச விறகுலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எரிஞ்சு, இந்த பாருங்களா உப்பு அடை கல் மாதிரி இருக்குது. இதை எடுத்து உடைக்கணும் தான், நம்மளை சுற்றில வச்சு உடைக்கணும். நம்மளை அந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க பாருங்க, அடிச்சாலும் உடைய மாட்டேது. இப்போ எடுத்து இதை பிரிச்சு பார்த்தோம், உள்ள சேக நம்ம வச்சு காடை வெந்திருக்கா இல்லையான்ட்டு. நம்ம உப்புக்குள் காடை சமையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை உடச்சி உள்ள எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் வாங்க. நல்லா வெந்து கல் மாதிரி ஆயிடுச்சுங்க உப்புங்க, பாருங்க உடைப்போம். ஐயோ வர கல் மாதிரி இருக்கு, நம்ம சூடா இருக்காங்க. நம்ம உடைக்கும் போதே ஆவி பறக்குது அப்படியே.
உப்புலாம் பாருங்களேன் எவ்வளோ கல்லுக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த கீழே மேலே இந்த ரெண்டு இடம் கொளுத்துணும் பார்த்தீங்களா, அவ்வளோ இதாக இருந்துருக்கு இந்த இடத்துல. அங்கே பாருங்க சுத்தமாக வேணுங்க, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்களேன். எடுத்து அடுத்த தட்டுக்கு மாற்றி வச்சுப்போம். இப்போ பயங்கர சூடுங்க, பிரித்து பார்த்துடலாம் உள்ளே எப்படி இருக்குன்ட்டு. நல்லா ஆற விட்டு தான் பிரித்து விட்டுருக்கேன். நல்லா வாசனை எப்பயே வருது. நம்ம வந்து காடை பிரிக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எல்லாம் பின்னாடி வெடி வெடிக்கிறாங்க. போட்ட மசாலாலாம் வந்து வெளில தெரியுது இந்த பேப்பரில், ஆனால் எப்படி இருக்குன்னு தான் தெரியல டேஸ்ட்டு. இங்கே பாருங்க, வெந்தயத்தில் வந்து எலும்புலாம் தனியாக வந்துருச்சு, அது செம்மையாக இருங்க. ஸ்மெல்லு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வேறு லெவலில் இருங்க. அப்போ அதுதான் லாஸ்ட்லேயிருந்து நினைக்கிறேன், நிறைய லேயர் வேறு போட்டேன். அதை விட பிரிக்க பிரிக்க வந்துட்டு அக்கா பாருங்க, வேறு லெவலில் இருங்க. ஐயோ கிரேவி மாதிரி ஆயிடுச்சு பாருங்க, செம்மையாக இருக்குது. இங்கே வரேன் எடுத்து கட்டப்போங்க, அதை சுடுது நல்லா. இங்கே பாருங்க வேற லெவலில் இருக்குங்க. இப்போ செம்ம வாசனைங்க, இப்போ சாப்பிடுறாங்க. ஆனால் சுடுது, கொஞ்ச நாள் கழிச்சு சாப்பிடலாம். காடையை பாருங்க, பார்க்கவே செம்மையாக இருக்கு பாருங்க, செம்மையாக வந்திருக்குங்க. பார்க்கும்போதே சாப்பிடும் போல இருக்கு, சாப்பிட்றலாம். நம்ம செஞ்ச உப்புக்கள் காடை வேற லெவலாக இருக்குங்க. நம்ம போட்ட மசாலாலாம் சூப்பராக இறங்கியிருக்கு. நான் என்னமோ வேவாக தான் நினச்சேன், ஆனால் வேற லெவலாக வந்திருக்குங்க. இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க, வேற லெவலாக இருக்கும். மறக்க உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தம்பி வேற இன்னைக்கு வந்திருக்கான் டேஸ்ட் பார்க்கறதுக்கு. தம்பி சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்ட்டு. சாப்பிட்டாங்க, வெடிலாம் போட்டு வர இருக்கிறேன்டா. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த காடையை நம்ம உப்பில் வச்சு வேக வச்சிருக்கோம், ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம காடை பயங்கரமாக இருக்கு, இப்போ சாப்பிட்லாம். நம்ம காடை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம். கடிக்கும் போது பிச்சுட்டு போகுது, ஏன்னா செம்மையாக வந்திருக்கு. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க, வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு புதுவிதமாக இருக்குது டேஸ்ட்டு. இந்த மசாலா ஸ்மெல்லாம் போகாமல் அருமையாக இருங்க. ஏன்னா வந்து நம்ம வேக வச்சது பார்த்தீங்கன்னா உப்பில் போட்டு நல்லா மூடிட்டோம், அதனால் அந்த ஸ்மெல்லும் வெளில போகலை, அந்த டேஸ்ட்டும் இந்த வேப்பரைசர் ஆகி வெளில போகாமல் அழகாக உள்ளே உட்காந்துருக்கு. நம்ம பிரிக்க பிரிக்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லும் வேறு லெவலில் வந்துச்சு. அந்த ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க உண்மையாகவே. இந்த சாப்பிடும் பார்த்தீங்கன்னா இந்த மசாலாலாம் பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம காடை எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்க, அழகாக இருந்துருக்கு. இங்கே பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு வித்தியாசமான முறையில் செஞ்சது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மொட்டை மாடி சமைச்சதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.